சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட பிரியன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரதானமான டாபிக் அதிமுகவும் சசிகலாவும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வந்து வெளியில வராங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. வரும்போதே வந்து ஜெயலலிதா மேடமோட காரும் அதிமுகவோட கொடியும் வந்து யூஸ் பண்றாங்க. என்ன செய்தி இதை வச்சு சொல்ல விரும்புறாங்க சார் அவங்க? அதாவது நம்ம அவங்க சொல்ற செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2017 பிப்ரவரி 15th வாக்கில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். 14th 15th வாக்கில் அவர்களை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க அதிமுகவில். அப்புறம் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் தேர்ந்தெடுத்தாங்க பிப்ரவரி 7th 2017. அந்த ஒரு வார காலத்தில் கவர்னர் இந்த பக்கம் வரவே இல்லை, பதவி ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ கூவத்தூரில் ஒரு மீட்டிங் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சிஎம் ஆக்கினாங்க. அவங்க சொல்லவே தான் எம்எல்ஏஸ்லாம் ஆந்திரிச்சாங்க. அவங்க தினகரனை தான் முதல்வராக்குறேன்னா நீ தினகரனை முதல்வராக்கியிருப்பாங்க, அதான் நடந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியை முதல்வராக்கினாங்க, அவங்க சிறைக்கு போனாங்க. பட் இப்போ அப்போ போகும்போது அவங்க நிலைமை என்னன்னா, ஆக்சுவலாக வந்து 2016 December 29 அன்னைக்கு அதிமுக பொதுக்குழு ஒன்று கூடித்து, ஆக்சுவலாக ஸ்ரீவாரி மகாலில் ஒரு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல ஷி வாஸ் எலெக்டட் ஆஸ் தி ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச்செயலாளர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவங்களுடைய பொசிஷன் வந்து ஜெனரல் செக்ரட்டரி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2017 September 12 தான் இவங்க மறுபடியும் ஜெனரல் கவுன்சில் கூட்டி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டுவதற்கான உரிமை வந்து சசிகலாட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சசிகலாட்ட தான் இருக்குது. ஆனால் சசிகலா கூட்டலை. சசிகலா இல்லை வச்சுக்கோங்க, ஜெயிலில் இருக்காங்கன்னா சசிகலாவில் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் தினகரன் இருந்தார். தினகரனையும் தினகரன் கூட்டியிருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே கூட்டாத ஒரு கூட்டம் அது. ஆக்சுவலாக அது எப்படி இருந்ததுன்னா, அந்த சமயத்தில் அதிமுகவோட பொசிஷன் எப்படி இருந்ததுன்னா, 2017 ஏப்ரலுக்கு முன்னாடி ஆர்கனைசர் எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓபிஎஸ் கோஷியும் இபிஎஸ் தினகரன் கோஷியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போனப்போ அகில இந்திய அண்ணா திமுக அகில இந்திய அண்ணா புரட்சி தலைவி அம்மா, அகில இந்திய அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மா, அகில இந்திய அண்ணா திமுக அம்மா அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு தான் வந்து ஆர் கே நகர்ல சுயேட்சை சின்னங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த எலெக்ஷன் வந்து போஸ்ட்போன் ஆயிடுது. அப்போ 2017 செப்டம்பர்ல அதிமுகன்றது ஒண்ணு கிடையாது, அதிமுகன்றது ஒண்ணு கிடையாது, ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருந்தது. ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருக்கிறதுல கூட்டம் சேர்க்கறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது, பொதுக்குழு கூட்டத்துக்கான தகுதி வெளியில இருந்து யாருக்குமே கிடையாது. அஇஅதிமுகவோட ஒன்றுபட்ட அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் தினகரன், இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்ட முடியும். அப்போ நீங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி உங்களுக்கு ரெண்டு ஃபேக்ஷனாக இருக்கிறத அதிமுக பொதுக்குழுன்னு எப்படி நீங்கள் கூட்ட முடியும்? ரெண்டு ஃபேக்ஷனாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ கூட்டி நீங்கள் கூட்டினது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் இடம் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்து அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த தீர்மானத்தை அமைச்சு நீங்கள் ரெட்டையிலெல்லாம் வாங்கினீங்க. இப்போது சசிகலாவுடைய அன்றைக்கி அவங்க வெளியில் வரும்போது காரில் கட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அது சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து பொதுச் செயலாளர், எனக்கு தான் கூட்டத்தை கூட்டுற தகுதி உண்டு, நீங்கள் கூட்டின கூட்டம் செல்லத்தக்கதில்ல அப்படின்னு ஒரு கேஸ் அவங்க வந்து September 12 அப்புறம் போட்டிருக்காங்க எங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற உரிமையை மதிச்சு என்ன பண்ணாங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, நிலுவையில் இருக்குது. அப்போது சசிகலாவோட பொசிஷன் என்னென்னா, நான் பொதுச் செயலாளர் தான், உள்ளே போனேன், ஜெயிலுக்கு போனேன், நீங்கள் பொதுக்குழு கூட்டின பிறகு அந்த பொதுக்குழு கூட்டினது சரியில்லை, நான் கேஸ் போட்டேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை வந்து நிலுவையில் வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு உரிமையும் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்வதற்கு எனக்கு முழு தகுதி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் அதாவது ஸ்ரீவாரி மண்டபத்தில் December 29, 2016 பொதுக்குழு கூட்டின போது உங்களை வந்து நாங்கள் வந்து ஃபார்மலி நாங்கள் எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரவரியாக தான் எலெக்ட் பண்ணினோம் அப்படின்றாங்க. டெம்பரவரியாக எலெக்ட் பண்ணினோம் அப்படின்னா, டெம்பரவரியாக எலெக்ட் பண்ணோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து, டெம்பரவரினா ஃபார்மலி வில் பி எலெக்ட் பண்ணலாம், டெம்பரவரி கிடையாது அது, ஃபார்மலாக நாங்கள் எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கீழேருந்து மேலே வரையும் கண்டக்ட் பண்ணி நாமினேஷன்லாம் போட்டு தேர்தல் நடத்துறதுக்கு 6 ஆகும், அது நடக்கலை, அந்த ப்ராசஸ் நடக்கலை. அப்போது அந்த ப்ராசஸ் நடக்காத வரையும் இவங்க தான் வந்து பொதுச் செயலாளர், அவங்க ஆக்டிங் பொதுச் செயலாளர் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லை பொதுச் செயலாளர் சொல்கிறீங்களோ அவங்க பொதுச் செயலாளர், அது கூட்டத்தை கூட்டுற உரிமை அவங்களுக்கு உண்டு. அதனால் நான் பொதுச் செயலாளர், அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வாட் சசிகலா வான்ஸ் டு கன்வே டு ஏடிஎம்கே இஸ், நான் பொதுச் செயலாளர், எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, நீங்கள் எலெக்ட் பண்ண விதம் தப்பானது, நீங்கள் பொதுக்குழுவை கூட்டினது தப்பானது, அதனால் நான் ஏடிஎம்கே கொடியை கட்டுறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டு, நான் பொதுச் செயலாளர்கள் கட்டி வருது கொடின்றது தான் அவங்க அன்றைக்கி சொன்ன மெசேஜ். அதற்கு இபிஎஸ்டி ஓபிஎஸ்டி எந்த பதிலுமே கிடையாது,
ஆனா கேபி முனுசாமி மட்டும் பதில் பண்ணியிருக்காரு உரிமை கிடையாதுன்னு சொல்றாரு. அதே சமயம் தினகரன் வந்து மன்னிப்பு பொருத்தம் கேட்டால் நான் சேர்த்து பேச சொல்றாரு. தினகரன் அப்படின்னா தினகரனே சேர்க்க மாட்டேன்னு சொன்ன நீங்க, அப்புறம் வருத்தம் தெரிவிச்சா சேர்க்கிறேன் எதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றீங்க, தேவையே இல்லை. அப்புறம் வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிமுக நிர்வாகிகள் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க, சசிகலா வருகை 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 வருகைட்டு அவர்களெல்லாம் இவங்க நீக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவி சண்முகம் சொல்றாரு உரிமை கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்றாரு. ஸோ சசிகலா வந்து ஒரு சட்ட போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதிமுகலேருந்து அவங்க பின்னாடி போறவங்கலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒய்பிஏபிஎஸ் ஓபிஎஸ் வாயை திறக்காத இருக்காங்க, அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல. உள்ள வாயை திறந்தா பிளவு பெருசாயிடும் பேசாம இருக்காங்களோன்னு தெரியாது. சசிகலா வெளியில வந்து சென்னைக்கு வந்தவொடனே நிச்சயமாக அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கிரவுஸ் என்ன முக்கியமா இருக்கும்னா அவங்களுடைய வருத்தம் அல்லது அவங்களுடைய அந்த கோபம் எதுவா இருக்கும்னா, நான் வந்து உங்களை எலக்ட் பண்ணிட்டு போனேன், நீங்க எனக்கு சொல்றீங்க 4 வருஷம் கழிச்சு அதிமுக எனக்கு இடம் இல்லை நீங்க சொல்றீங்க, இது என்ன விதத்துல சரி நான் பார்த்துக்கலாம், நான் ஒரு கை பாக்குறேன்னு அவங்க களத்துல குவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவர்கள் வந்த பிறகு என்ன மாதிரியான விஷயத்தை எப்படி கையாளுறாங்கன்னு பொறுத்து பார்க்கணும். ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, நான் பொதுச் செயலாளர் அதிமுக தான் நான் இருக்கேன்றத அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் நவ் இட் இஸ் ஃபார் இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் டு ரியாக்ட். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பொறுத்தா இருக்கு. அப்புறம் ஏடிஎம்கே நிர்வாகிகள் மற்றவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதை பொறுத்து இருக்கு. சசிகலா சென்னைக்கு வந்தோம்னா அந்த அதிமுக டைனமிக்ஸ்ல சில கலகலப்பு சலசலப்புலாம் உண்டாகும்ன்றது என்னுடைய கருத்து. சார் இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம டிடி அவர்கள் ரோல் எடுத்துக்கலாம். மேடம் சசிகலா மேடம் வந்து ஜெயிலுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் இவர் அமமுகன்னு ஆரம்பிக்கிறாரு. இவர் தொடர்ந்து சொல்ல ஒரு வார்த்தை வந்து ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த ஸ்லீப்பர் செல்ன்ற வார்த்தை வந்து ஒரு இடத்துல கூட யாரும் பிரிஞ்சு வந்தாங்களோ வெளியே வந்தாங்களோன்னு இல்ல. அதே மாதிரி அவர் கூட இருந்த ஸ்டார் ஸ்டாரான செந்தில் பாலாஜி ஆகட்டும் ஆர் தங்கத்தமிழ் செல்வன் ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்து வெளியேறிட்டாங்க, அவங்க வந்து திமுக பக்கம் போயிட்டாங்க. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல எந்த இடத்துல வந்து சசிகலா வந்து ஒரு இடத்துல கூட ப்ரூவே பண்ணாத போது எப்படி இவங்க கிளைம் பண்ணலாம்? சரி ஒரு இடத்துல வந்து உடைச்சிருக்கணும், டிடிவியோட சக்தி அடிச்சு உடைச்சு கொண்டு வந்திருக்கலாம், எதுவுமே பண்ணாத போது நீங்க எப்படி வந்து டைனாமிக்ஸ் மாத்துவாங்கன்னு சொல்றீங்க சார்? இல்ல அதாவது வந்து எந்த இடத்துல வந்து பழனிசாமி ரொம்ப ஸ்ரூடா பிளே பண்ணிட்டாருன்னா, செப்டம்பர் 12 அன்னைக்கு அந்த ஜெனரல் கவுன்சில் கூட்டினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16, 2017 அன்னைக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒரு வேலையை பண்ணிட்டார். இந்த தினகரன் ஆதரிக்கிற 18 எம்எல்ஏக்கள் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க, நாங்க முதல்வரை மாத்த போறோம்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி அது வந்து கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 16, 17, 2017 அவர்கள் எல்லாரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். யார அந்த 18 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். இது வந்து தினகரன் தரப்புக்கு வந்து ஒரு பெரிய அடி, இது வந்து ஒரு சூடு மூவை, ரொம்ப சூடான ஒரு மூவை பழனிசாமி. இப்போ அவங்க வந்து போயிட்டாங்க, அப்போ 18 பேர் 234 குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் ஜெயலலிதாலும் இல்லாத போற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் குறைஞ்சு போச்சு. ஸோ மெஜாரிட்டி காமிக்க வேண்டிய நம்பர் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏடிஎம்கேக்கு. அப்படி இருக்கும்போது பழனிசாமி அந்த இடத்துல 18 பேர் வெள்ளம் டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால, சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு இது கிடைச்சது, ஒரு கேப் கிடைச்சது, ரிலீஃப் கிடைச்சது அவருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர்ல நடக்குது எலெக்ஷன், ஆர்கே நகர் எலெக்ஷன்ல அங்க வந்து வின் பண்றாரு. யாரு? தினகரன் வின் பண்றாரு. ஏடிஎம்கே வந்து ரெண்டாவது தான் வருது, இரட்டையரையோட ரெண்டாவது தான் வருது ஆக்சுவலா. ஆனா அந்த சமயத்துல இவர் கட்சி வந்து இவர் பின்னாடி நிறைய பேர் எம்எல்ஏக்கள் விலகி போயிருக்கணும் ஆக்சுவலா. வந்து அந்த சமயத்துல என்னன்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லோருக்குமே ஒரு எண்ணம் என்ன வந்துருச்சுன்னா, அதிமுக பழனிசாமி ஆதரிக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட்டை பாஜக தெளிவா ஆதரிக்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட்டை மத்திய அரசு ஆதரிக்குது, மத்திய அரசு சம்மதம் இல்லாம இந்த ஆட்சியை கவுக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து மத்திய அரசு இபிஎஸ் ஓபிஎஸ்சி ரொம்ப நம்புறாங்க, இவர்கள் அவங்க கிட்ட ரொம்ப வந்து அனுசரணையா இருக்காங்க. நான் அந்த அடிமைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, அனுசரணையா இருக்காங்க, அதே சமயம் ரொம்ப வந்து உதவிகர ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ரேப்போ இருக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் பிளஸ் பிஜேபி நல்ல ரேப்போ இருக்கு, அதனால இந்த கவர்மெண்ட்டை வந்து கவுக்க முடியாது. இந்த 18 எம்எல்ஏக்களை வேற டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு, இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி இவங்க கேஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அது எப்படி போகும் தீர்ப்பு நம்ப முடியாது, அதனால இந்த இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம தக்க வைக்கிறது பெட்டர் இருந்தது பெரும்பாலான எம்எல்ஏக்களுடைய ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. அதனால தான் இந்த ஸ்லீப்பர் இப்போ செல்லூர் ராஜ் பேசுறாரு, கோகுலேந்திரா பேசுறாங்க, மணியன் பேசுறாரு, பல பேர் பேசுறாங்க. இது மாதிரி நிறைய எம்எல்ஏக்களும் பேசுவாங்க. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து 2016 சசிகலாவால வந்து ஓரளவுக்கு அடையாளம் காணப்பட்டு பதவி கொடுக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. அதனால அவங்களுக்கு தெரியும் சசிகலாவோட அருமை என்னன்னு, அவங்களுக்கு தெரியும் அதிமுகல சசிகலாவோட ரோல் என்னவா இருந்தது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சூழல்ல அந்த 2017-18 இருந்த சூழல்ல 18 எம்எல்ஏ இபிஎஸ் வந்து தனக்கு மத்திய அரசுக்கு கொடுக்குற ஆதரவை முழுசா பயன்படுத்தி, இவரும் மத்திய அரசுக்கு முழுசா ஆதரவு கொடுக்கவே பிஜேபிக்கு இணக்கமா போகவே 18 எம்எல்ஏக்களை நீக்கப்பட்டதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நம்மளால எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆபத்து வரணும், இன்னொரு 2-3 வருஷம் ஓட்டு இல்ல நம்ம எப்படியேன்னு பொதுவான எம்எல்ஏக்கள் நினைச்சாங்க. அது இபிஎஸோட தலைமை பண்பு காரணமாக இல்ல, அந்த எம்எல்ஏக்களோட பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் கெட்டு போச்சுன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு
திமுக தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2/3 வந்து பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ 2/3 பிரிஞ்சு வந்தாதான் வந்து நீங்க கட்சி தகவல் தடை சட்டப்படி நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. 2/3 வரதுக்கான அளவு இல்ல. சோ நீங்க 18 பேரோ 19 பேரோ 20 பேரோ வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது 122 பேர்ல. அதனால வந்து அந்த எம்எல்ஏக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, இது வந்து ஒரு நிறைய பேர் போற மாதிரியும் தெரியல, நிறைய பேர் போகாத போது கொஞ்சம் பேர் போனா அவங்களுக்கு பதவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிறதே மேனேஜ் பண்ணலாம், நம்ம இருக்கிறவனையும் நம்ம அவங்களுக்கு எல்லா வசதியும் இபிஎஸ் பண்ணி கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த வசதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, சரி நம்ம இதை எப்படியே தள்ளிட்டு போகலாம், எலெக்ஷன்ஸ் போது பார்த்துக்கலாம்னு அவங்க நினைச்சாங்க. அது அப்படியே தள்ளிட்டு வரும்போது வர வர என்னாச்சு, இபிஎஸ் தன்னுடைய லீடர்ஷிப் பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு, அவர் கன்சாலிடேட் பண்ணிடுறாரு. அது எஸ்பெஷலி 2019 பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் நல்லாவே கன்சாலிடேட் பண்ணிட்டாரு, பல விதமான திட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், அது இது தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்த மாதிரியான இப்போ நிறைய ஆர்டர்லாம் கொடுக்குறாரு இல்லையா. அதில் டெஃபினட்டாக வந்து அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார், தான் ஒரு தலைவராக உருவாகிட்ட மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறார். ஓபிஎஸ்சியும் இந்த இடத்துல சைட்லைன் பண்ணிட்டாரு. ஸோ தான் ஒரு தனிப்பட்ட தலைவராக உருவாகிட்டார், கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. இது இயல்பாகவே நடந்தது. ஒரே ஒரு ஷூடு மூவ் எடுத்து, ரொம்ப ஷூடாக அவர் எடுத்த மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 12, 2017 பொதுக்குழுக்கு அப்புறம் 18 எம்எல்ஏக்கள் நீக்கினார் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஷூடு மூவ், அதுதான் டேர்னிங் பாயிண்ட், கேம் சேஞ்சர் அதுதான் அந்த கேம். அதுக்கப்புறம் தினகரன் வந்து ஆர்கே நகரில் வின் பண்ணி கூட எம்எல்ஏக்கள் போலேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, போனால் அந்த அளவு அதிகமான எம்எல்ஏக்கள் போக முடியாது, கொஞ்சம் எம்எல்ஏக்கள் போனால் அவங்க பதவியும் போயிடும். அதனால இருக்கிறத காப்பாற்றின்னு இதுல என்ன நம்ம பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு, அதாவது எல்லாமே வந்து பதவி முக்கியம் இல்லையா எல்லாருக்குமே, இதை இருக்கிறத கெடுக்கிறதுக்கான விஷயத்த யாரும் விரும்பல. நீ பழனிசாமி இருந்துட்டு போங்க, யாரும் இருந்துட்டு போங்க, பழனிசாமி பெட்டரா இருக்காரு, அம்மாவை சின்னம்மாவை வச்சுட்டு போனாங்கன்னு பல எம்எல்ஏக்கள் அப்படியே இருந்துட்டாங்க, அதான் உண்மை. ஆனா அதே பழனிசாமி காலப்போக்கில் தன்னை கன்சால்டேட் பண்ணிட்டு, சின்னம்மாவோ பெரியம்மாவோ நான் வந்து யாரையும் கட்சியில் சேர்க்க மாட்டேன், 100% சேர்க்க மாட்டேன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இப்ப சசிகலாவுக்கு அவங்க ஒரு கோபத்தோட வெளியில வந்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வெளியில வந்தோடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதிமுகல இருந்து எவ்வளவு பேர் அவங்க சைடு போறாங்க இதெல்லாம் பார்க்கணும், இனிமேதான் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அவங்களுக்கு நிச்சயமா சசிகலாவுக்கு ஒரு கிரவுஸ் இருக்கதான் செய்யும், இவர் இது மாதிரி நம்மள இது மாதிரி பேசுறாரு, நம்ம வச்சு நம்ம இவரை பதவி கொடுத்துட்டு போனா நம்மள இது மாதிரி பேசுறாருன்னு ஒரு கிரவுஸ் இருக்கதான் செய்யும். ஸோ இன்னும் 2 வாரத்துல அவங்க வெளியில வந்தோடனே இன்னும் அந்த டெவலப்மெண்ட் வச்சு தான் ஃபர்தரா நம்ம சொல்ல முடியும், ஏடிஎம்கே டைனமிக்ஸ் எப்படி போறதுன்னு பார்க்கணும். சார் முக்கியமான ஒரு கேள்வி, ரெட்டைலைக்கு முக்கியத்துவம், அதாவது அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் கண்டுபிடிச்ச கட்டி காப்பாத சிம்பிளுக்கு ரெட்டைலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்ல சசிகலான்ற ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிமுக தொண்டர்கள்? ரெட்டைலைக்கு தானே ஆப்வியஸா இருக்கும், அதிமுகன்றது ரெட்டைல்னா ரெட்டைலைக்கு தானே ஆப்வியஸா இருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ். அப்படி ரெட்டைலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா வின் பண்ண ஆர்கே நகர்ல ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கணும், ஆர்கே நகர்ல ஏடிஎம்கே தான் ரெட்டைல சிம்பிள் தானே போட்டி போட்டாங்க 2017 டிசம்பர்ல, வின் பண்ண முடியல. ஏன் வின் பண்ண முடியல, ரெட்டையிலே தானே, பட் மேட்டர் அது இல்லை. எங்க ஆக்சுவலா எம்பி எலெக்ஷன் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ், எம்பி எலெக்ஷன் வரும்போது அவர் 5% தானே ஓட்டு வாங்குறாரு, எடப்பாடி தன்னோட செகண்ட் பொசிஷனை வந்து பண்ணிக்கிட்டார்ல. உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கணும், நீங்க வந்து என்டையர்லி எலெக்ஷன்ஸ்ல வந்து ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டா ரவுட் பண்ண அது தோக்கடிக்கணும்ன்றது உங்களால முடியாது. ஆனால் அது தோக்க வேண்டிய, அது ஜெயிக்க வேண்டிய இடத்துல உங்களால தோக்கடிக்க முடியும்ல. யூ மே பி எ ஸ்பாய்லர், யூ கேன் பி எ ஸ்பாய்லர் ஆல்சோ. எப்படி நான் சொல்றேன்னா, போன அதே பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 தொகுதிகளுக்கு நடந்தது, நீங்க பாத்தீங்க, அதுல 9 தொகுதிகளை பெற்று அவர் வந்து ஆட்சியை கண்டினியூ பண்ணார். ஆனா அந்த அந்த எலெக்ஷன்ஸ்ல ஆண்டிப்பட்டி பெரியகுளம் கோர் ஏடிஎம்கே பெல்ட் ரெட்டையிலாம் போட்டி போடுறாங்க, அமமுக ஓட்டுக்களை பிரிச்சதுனால தோத்து டிஎம்கே ஜெயிச்சாங்க, ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் கோர் ஏடிஎம்கே நல்லா செலக்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ரெட்டையிலாம் வேல்யூ உள்ள இடம், அது அமமுக ஓட்டுக்களை பிரிச்சு திமுக வெற்றி பெறத்துக்கு வழி வைக்கிறாங்க. அதே திருவாரூர் தஞ்சாவூர் அதே நம்மளுடைய அமமுக ஓட்டு, இது வந்து நான் ஒரு 6 தொகுதி சொன்னேன் உங்களுக்கு, இந்த 6ன்றது உண்மை 6 இல்லை. இன்ஃபேக்ட் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் 6 தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு தினகரன். அது மட்டும் இல்லை, இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 20% வரையும் வாங்கியிருக்காரு, முதுகுளத்தூர் போன்ற இடங்களில் 20% வாங்கியிருக்கார், சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி போன்ற பல இடங்களில் வந்து 14%, 13%லாம் வாங்கியிருக்காரு. அதனால இப்போ சசிகலாவும் வெளியில் வந்த பிறகு நிச்சயமாக அவரோட அபிமானிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு மட்டும் இல்லாமல் அதிமுக விசுவாசிகள். இப்போ அதிமுக விசுவாசிகள் மத்தியில் என்ன ஒரு பேச்சா இருக்குன்னா, அந்த அம்மா தப்பு பண்ணாங்களோ ரைட் பண்ண சரி பண்ணாங்களோ எப்படி அவங்களுடைய சசிகலாவுடைய அவர்கள் வந்து உண்மையிலேயே ஏதாவது தவறு இழைத்தார்களோ இல்லை இல்லையோ, ஆனால் அவங்க போகும்போது இவர் எடப்பாடியை வச்சுட்டு போகிறாங்க. எடப்பாடி எப்படி அவங்களுக்கு இடம் இல்லை கட்சியில் இடம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு அதிமுக தொண்டர்களுக்கு. அது ஏதோ இவர் துரோகம் பண்ணிட்டா மாதிரி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன்ஸில் வர எலெக்ஷன்ஸில் வந்து இந்த அதிமுக விசுவாசிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து யார் வந்து அம்மாவோட லீகசி இருக்காங்க, லீகசி யார், அம்மாவோட லீகசி யார் அப்படின்னு பார்த்து சசிகலா வெளியில் இருந்தப்போ, வெளியில் இருக்கிறப்போ
சசிகலாவுக்கும் சேர்த்து சசிகலா தினகரன் பக்கம் இருக்காங்க, அதிமுக இதில் இருக்காங்க வச்சுக்கோங்க, 5.5% இந்த வாட்டி 8% கூட வரலாம். சி ஓட்டர்ல வந்து அமமுக 8% போட்டாங்க. சசிகலா வெளில வரும்போது இன்னும் 2 வருஷம் கூட கூட போகலாம், சொல்ல முடியாது. அதனால வந்து அப்படி போக போக அவங்களுக்கு ஏற ஏற என்ன ஆகும்னா, தென்பகுதியில் தெற்கு பகுதிகளில் குறிப்பாக வந்து தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், மதுரை போன்ற பல மாவட்டங்களில், திருநெல்வேலி போன்ற, தேனி போன்ற பல மாவட்டங்களில் நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு இது விழும், அடி விழும், பல தொகுதிகளில் தோற்கத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, ரெட்டை இலை இருக்கோ இல்லையோ கையில், இந்த எலெக்ஷன்ஸ்ல வர எலெக்ஷன்ஸ்ல கட்சி வின் பண்ணணும்னா தினகரன் சசிகலாவை இணைத்து கொண்டு வேலை செஞ்சா வெற்றி பெறுவது அல்லது ஒரு திமுகவுக்கு டஃப்பான ஃபைட் கொடுக்கறது வந்து சரியா இருக்கும். நீங்க அவங்களை தனியா விட்டீங்கன்னா வந்து நம்ம தோக்கிறதுக்கான, அதிமுக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பல தொகுதிகளில். அதனால ரெட்டை இலை, ஏன்னா நீங்க என்னதான் சாதனை பண்ணி நீங்க என்னதான் விளம்பரம் கொடுத்தா கூட இந்த ஆட்சிக்கு வந்து இன்குபன்சி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. 10 வருஷ காலம் நீங்க ஆண்டுட்டீங்க, அதற்கான எதிரான மனோபாவம் எப்போதுமே பொதுவாகவே இருக்கும். அது தவிர திமுக கூட்டணி வேற வலுவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ரெண்டாவது பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறது அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த மோடிக்கு எதிரான ஓட்டுக்களும் சேர்ந்து திமுக அணிக்கு போறதை பாக்குறோம். அப்போ இந்த அணி வந்து அதிமுக அணி வந்து பாஜக பாமக கூட இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே சேர்ந்து பலமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அமமுக தனியா விட்டீங்கன்னா அவங்க ஓட்ட தெற்கு சைட்லயும் டெல்டாலையும் பிரிச்சாங்கன்னா, அப்புறம் மத்திய மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு பாமக கூட இருக்கும்பொழுது அவங்க தனியாக போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் மத்திய மாவட்டங்களில் அடி வாங்கும், அது கூட்டம் இருப்பாங்களா மாட்டாங்களான்றது நாளைய நாளைக்கு தெரிய போகும். ஸோ அதனால தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-85 தொகுதிகளில் வந்து நீங்கள் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. வெறும் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் தான் ஓட்டு போடுறாங்க, இல்லை ஆன்டி மோடி தான் ஓட்டு போடுறாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. தினகரனை ஒரு நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கறதுக்கும் கற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாதியை பார்ப்பாங்க, அதே ஜாதியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல மறவர் அதிகமா இருக்காருன்னா, ஒரு கான்ஸ்டியூன்சில இல்ல கள்ளர் அதிகமா இருக்காங்கன்னா, போட்டி போடுற 4 கேண்டிடேட்ல 3 பேர் கள்ளர் மறவரா இருப்பாங்க, அப்போ ஓட்டுகள் பிரியதான் செய்யும். ஒரு அந்த கம்யூனிட்டி ஒருத்தருக்கே போட மாட்டாங்க. அதனால வந்து பல விஷயங்கள் இதுல ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அரசியல் பார்ப்பாங்க, கொஞ்சம் ஜாதி பார்ப்பாங்க, கொஞ்சம் கேண்டிடேட்டை பார்ப்பாங்க, கொஞ்சம் வந்து கூட்டணியோட வலு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கொஞ்சம் வந்து எந்த கட்சி வின் பண்ண போற வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பாங்க, எந்த கட்சி அதிமுக கூட்டணி தோக்கடிக்க, எந்த அணி அதிமுக கூட்டணி தோக்கடிக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பணம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ பல விஷயங்கள் தான், காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு எலெக்ஷனோட வெற்றியை வந்து டிசைட் பண்ணுது. குறிப்பிட்ட குலையரும் வலையரும் ஓட்டு போட்டால் மட்டும் வின் பண்ண முடியாது, வண்ணாரும் செட்டியரும் நாவிதரும் ஓட்டு போட்டால் மட்டும் வின் பண்ண முடியாது, அதெல்லாம் பேசுறதுக்கு வேணா சௌரியமா இருக்குமே தவிர, அந்த 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 சின்ன கம்யூனிட்டியில கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் இது இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். அதிமுக இருப்பான், அதிமுக இருப்பான், இப்போ ஜாதியை மட்டும் நம்பி நமக்கு தான் வலையர் நினைக்க மாட்டாரு, நாங்கள் நமக்கு ஜாதிக்கு முழுக்க இவர் தான் ஓபிஎஸ் தான் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த வலையர்லயே ஒருத்தன் ஏடிஎம்கே இருப்பான், ஒருத்தன் டிஎம்கே இருப்பான், அது வந்து இயல்பான ஒரு விஷயம், அதை வந்து நீங்க மாற்ற முடியாது. வேணா கொஞ்சம் ஜாதி பார்க்கலாமே தவிர அரசியல் ரீதியா பாக்குறவங்க அதிகமா இருப்பான். அதனால நம்ம வந்து இந்த ஜாதிகள் எல்லாம் கணக்கெடுக்காம அரசியல் ரீதியா பார்க்கும்போது தினகரன் சசிகலா வாங்குற ஓட்டுகள் ஜாதி ஓட்டுகள் தவிர அரசியல் ரீதியா அதிமுக விசுவாசிகள் ஓட்டு இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து விழும்போது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு வரும். அதனால தான் ரெட்டையில இருக்கோ இல்லையோ நம்ம சேர்ந்து நிற்கணும்ன்றது அதிமுக தொண்டரோட விருப்பமா இருக்கு. இபிஎஸ் நினைக்கிறாரு வேண்டாம், நம்ம செஞ்ச சாதனை காரணமாக நம்மளே ஒரு லீடராக நம்ம உருவாயிட்டோம், நம்ம நிச்சயமாக மக்கள் நம்ம ஓட்டு போடுவாங்க. அவர் பல்வேறு இதை நம்புறாரு, அவர் மத்திய அரசு நம்ம பக்கம் இருக்குது, பாஜக நம்ம கூட இருக்காங்க, நம்ம ஓரளவுக்கு என்ன தேவை ஓட்டரோட தேவை என்னவோ அதை கவனிக்க முடியும், இப்படி பல விஷயங்கள் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி நினைக்கும் போது நாளைக்கு எலெக்ஷன்ஸில் யார் பக்கத்தில் மக்கள் ஆதரவு இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த கட்சியோட எதிர்காலம் அமையும்ன்றது என்னுடைய கருத்து. சார் 3 தலைமை சார், கிட்டத்தட்ட வந்து நம்ம 3 ஹெட்டு மாதிரி இருக்காங்க. சசிகலா மேடம் ஒரு ட்ராக்ல இருக்காங்க, அவங்களுக்கு கீழே சப் லீடரா டிடிவி இருக்காரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இபிஎஸ் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு பிரதானமான விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேரோட மெயின் எதிரின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இந்த திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு ஃபார்ம் பண்ணதோ, திமுகவுக்கு எதிராக ஃபார்ம் பண்ண ஒரு கட்சி, அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கட்சி, திமுக எதிராக அரசியல் பண்ண ஒரு கட்சி, தோற்கடிப்பதற்கு ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல அதாவது வந்து நீங்க சொல்றது தினகரன் சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ், ஆமா இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்த்துக்க, நான் தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது தினகரனும் தினகரனை பொறுத்த மட்டும் அவர் ஏற்கனவே வந்து அமமுக தோற்றுவித்ததே அதிமுகவை கைப்பற்றதான்னு சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி உண்மையான அம்மா ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. பட் இங்க வந்து அடிப்படையா ஒரு அதிமுக தொண்டன் எப்படி இருக்காங்கன்னா, அவன் சசிகலா மேலேயும் லாயல்ட்டியோட இருக்கான், இபிஎஸ் மேலேயும் லாயல்ட்டியோட இருக்கான், ஓபிஎஸ் மேலேயும் லாயல்ட்டியோட இருக்கான், தினகரன் மேலேயும் லாயல்ட்டியோட இருக்கான். அவனுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு லோக்கல்ல ஒரு கிளைக்கட்சி செயலாளர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறானா, சார் என்ன எல்லாம் இருந்தாலும் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுனால திமுகவுக்கு தானே சார் லாபம்,
நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனால திமுகவுக்கு தான் நல்லாமோ, 89ல் பிரிஞ்சிருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, இப்போ நம்ம இப்படி பிரிஞ்சிருந்தா ஓட்டு இபிஎஸ் நினைக்கிறாரு, அது அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோட நினைக்கிறாரு. ஆனா அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல சுச்சுவேஷன் இல்ல சார். அப்படி அவர் உண்மையிலே தன்னம்பிக்கையோட இருந்தா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ஒரு 5 தொகுதியா நாங்க வின் பண்ணிருப்போமே சார், அது கூட வின் பண்ண முடியல எங்களால. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து போட்டி போடுங்க, அது எல்லாருமே உணரணும், உணர்ந்து போடு. அதெல்லாம் அதோட வெளிப்பாடு தான் கேபி முனுசாமி பேசினது. கேபி முனுசாமி மன்னிப்பு கேட்டா வருத்தம் தெரிவிச்சா நாங்க சேர்த்து போகணும் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக சொல்றாரு அவரு? அது நான் இப்போ இப்போ எத்தனை பேர் போஸ்டர் ஓட்டுறாங்க, பல டிஸ்ட்ரிக்ட்லயும் போஸ்டர் ஓட்டுறாங்க. ஓபிஎஸ் வந்து சைலண்டா இருக்காரு சசிகலா விஷயத்துல, ஓபிஎஸ் சைலண்டா இருக்காரு. அவருடைய நிலைமை என்னன்னா, அவருடைய நிலைமை என்னன்னா பெண் நிலைமை வரணும்னு சொல்லிட்டாரு முன்னாடியே. அதான் அது சொன்னார் ஒரு கேஷுவலா, அது ஒரு விழால சொன்னார், ஒரு பெண்களுக்கான விழால சொன்னார். பட் ஆனா வந்து நான் சொல்றது என்னன்னா, சப்போஸ் வந்து அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இபிஎஸ் வந்து தன்னை ரொம்ப கன்சாலிடேட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா வந்து வந்துட்டு இருக்காரு, இவருடைய வளர்ச்சி வந்து நம்ம பிளாக் பண்ணணும், இல்லை இவருக்கு ஒரு செக் வைக்கணும்னா நமக்கு வந்து கட்சிக்குள்ள ஒரு ஆதரவு இருக்கணும், நம்மளை வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ஓரம் கட்டிட்டாரு. அதனால சசிகலாவோ தினகரனோ அவங்க வந்தாங்கன்னா கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா நமக்கு ஒரு இபிஎஸோட வளர்ச்சி தடுக்கப்படும் அப்படின்றது ஓபிஎஸோட கணக்கு. அந்த கணக்குல தான் அவர் பிசாம இருக்கார். இல்லாட்டி அவர் சொல்லியிருக்கலாமே, அவர் கட்சியின் போஸ்டர் ஓட்டின ஆளுங்கள்லாம் கட்சியை நீக்கத்துக்கு கழித்து போறாரு தவிர வாயை திறந்து வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார், பெசாம இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா வெளியில வந்த உடனே இபிஎஸும் வாயை திறக்க மாட்டேங்கிறார், பெசாம இருக்கார். சண்முக சிபி சண்முகமும் கேபி முனுசாமி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு சசிகலா சென்னைக்கு வந்த உடனே இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவங்க என்ன வாய் திறக்கிறாங்கன்னு பார்த்துதான், அப்புறம் தொண்டர்களோ இந்த பிரமுகர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்சி முடிவுக்கு ஒரு கட்டமா இருக்கிறதுனால அவர்கள் பார்ப்பாங்க வெற்றி பெற வாய்ப்பு நமக்கு இந்த அதிமுகல இருந்தா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்றபடி அந்த எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணுவாங்க, பிரமுகர்கள் அந்த முக்கியமான பிரமுகர்கள்லாம் அதுக்கேற்றபடி முடிவு பண்ணுவாங்க. ஆனா மூணு பேர் இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, நாங்களே வின் பண்ணிடுவோம், சசிகலா தேவையான நினைக்கிறார். தொண்டர்கள் நினைக்கிறாங்க, இல்ல ஒண்ணு சேர்ந்தாதான் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இது யார் சொல்றது கரெக்ட்ன்றது நம்ம எல்லாம் இதே மாதிரி நிலைமை போனா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இது அவர்கள் உணரணும், அந்த தலைமைகள் உணரணும், தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்கன்றது அது முக்கியமான விஷயம். தலைவர்கள் வந்து பல ஈகோ காரணமாக ஈகோ காரணமாகவும் வேறு பல காரணமாகவும் அவங்க வந்து அப்படி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக ஒன்றுபட்டு இருந்தா தான் நம்ம கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாஜகவும் நினைக்கிறாங்க. அதுவும் இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவங்க நினைக்கிறாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சு போனதுனால தான் டெல்லியில போய் சொன்னாரு, நாங்கள் சேர்க்க மாட்டோம், 100%க்கு 100% சேர்க்க மாட்டோம். அங்க போய் சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, கேட்கறவங்க என்ன நினைக்கணும்னா, அவர் பாஜக மோடியையோ அமித்ஷாவையும் பார்த்து வந்ததுனால ஓ அவங்களுக்கு கேட்டுட்டு தான் அவர் சொல்றாரு போல் இருக்கு நினைக்கணுன்றதுக்காக, அந்த இமேஜை கன்வே பண்ணுறதுக்காக அப்படி சொன்னார். உண்மையிலே அவர் கன்சல்ட் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்படி சொன்னது என்னாச்சுன்னா, அதிமுக தொண்டர்கள் மத்தியில இன்னும் எடப்பாடியை பத்தின கோபம் அதிகமாச்சு. ஏன்னா அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க, எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார் சசிகலாக்குன்னு. ஏன்னா அம்மாக்காக ஜெயிலுக்கு போனாங்க சசிகலா. நான் பேசுற ஏடிஐ கார்ட்டெல்லாம் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு 3-4 நாள் நிறைய பேர்த்த பேசுறேன், டெல்டா பேசினேன், சவுத்துல பேசினேன், எல்லாம் கொங்கு மண்டலத்தில் அவ்வளவு செல்வாக்கு கிடையாது அவங்க. அங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அம்மாக்காக ஜெயிலுக்கு போனாங்க சார். அம்மாக்காக யாராவது 4 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க சார், அம்மாக்காக ஜெயிலுக்கு போன ஒரு காரணத்துக்காக நம்ம ஆதரிக்க வேண்டாமான்னு கேட்கறாங்க. அந்த அம்மாவை என்ன அம்மாவை நம்பி என்ன அம்மா உங்களுக்கு பதவி கொடுத்தாங்களோ அந்த அம்மாவே நீங்க வந்து சேர்க்க மாட்டேன் கட்சியில் அப்படின்னா இது எப்படி சார் சரியாகும், இது துரோகம் இல்லையா அப்படின்னு தான் சாதாரண தொண்டனோட கேள்வியா இருக்கு. ஒரு கிழக்கு செயலாளர் கேட்டாலும் சரி, ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை கேட்டாலும் சரி, அவங்க சொல்றது இதுதான், அம்மாக்காக ஜெயிலுக்கு போனாங்க சார். 4 வருஷ காலம் அம்மாக்கா அம்மா இல்ல அம்மாவோட சம்மந்தம் இல்லாட்டி அவங்க ஏன் சார் ஜெயிலுக்கு போனோம்? இப்போ அம்மா இருந்தா அம்மாவே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அந்த நிலமா தான் இருந்தது. இப்போ அம்மா இல்லாதனால அவங்க 3 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க என்னதான் அந்த குடும்பம் வந்து அதிமுகவில் பல விதமான ஆதாயத்தை அடைஞ்சதுன்னா கூட யார் சார் 4 வருஷ காலம் ஜெயிலில் இருப்பாங்கன்னு கேட்கறான் அதிமுக தொண்டன். அதனால ஒரு சாப்பிட்டார்னர் அவங்களுக்கு வந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அதை இபிஎஸும் ஓபிஎஸும் உணர்ந்தால் அவங்களுக்கு நல்லது. இந்த பிஜேபி உணர்ந்திருக்காங்க, ஏன்னா அவங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் கையில் இருக்கிறதுனால செலன் கவர்மெண்ட்ல அவங்க அதை உணர்ந்திருக்காங்க, அதனால வலியுறுத்துறாங்க ஒன்று சேர்ந்து போட்டி போடுங்கன்ட்டு. பார்க்கணும் அவங்க என்ன முடிவு, இபிஎஸ் என்ன தான் ஈகோ விட்டு கொடுக்குறாரா, இல்லை நான் இதை இப்படியே தான் போவேன் இறங்குவேன் களத்தில் இறங்குவேன்னு சொல்கிறாரான்னு. அது அப்புறம் வந்து மக்கள் கையில் இருக்கு, அதை முடிவு எப்படி வருதோ அதுக்கேற்றபடி அந்த கட்சி யார் கையில் போடுமோ அவங்க கையில் போகும். ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தெரியுது, சசிகலா வந்தோடனே அந்த ஆட்டமே வேற மாதிரி மாற போகுதுன்ட்டு மட்டும் தெரியுது. கேட்ட உடனே நன்றி ஓட்டுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி.